Hi friends, welcome to my channel. In this video, we will talk birds in winter and rainy season. This is the first time we will subscribe to our channel. Subscribe to the bell button. We will talk about the video. We will talk about the video. Birds are the winter and rainy season. Birds are the same breed. That's why birds are the same as the winter and rainy season. That's why disease is the same as the disease. That's why we are the same as birds are the winter and rainy season. The disease is the same as the first part is cold, fever, diarrhea in the moon prabhatala vandu winter and rainy season la vandu birds vandu adhima baadhikapadum idilendu eppadi paadhigaklanu paathukitteena first indoor la iruka cage a irundhucha appadina vandu andha cage a sutti vandu oru thuniyal alladhu saaka vandu pottu cover panni vittrunga adu vandu kulur vandu ulla pogada alavukku konja thaduthukum adukaduthu paathukitteena outdoor la iruka koodiya cage a irundhucha appadina tharpaya alladhu getti saaka vandu pottu cover panni உள்ள வந்து ஒரு பல்ப் வந்து மாட்டி விடுங்க அந்த பல்ப் எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹீட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இப்படி பல்ப் மூலமா ஹீட் கொடுக்கிறதுனால வந்து பேட்ஸ்க்கு வந்து அதிகமா வந்து குளிர்ல வந்து பாதிக்கப்படாது அதுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்ஸ்க்கு வந்து அதிக குளிர்ச்சியான பழங்கள் மற்றும் காய்கறிகளை வந்து கொடுக்க கூடாது பேட்ஸோட கேஜ்ல இருக்கக்கூடிய வாட்டர் ட்ரிங்க் கேர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நாம வந்து அடிக்கடி மாத்திரணும் ஏன்னா வந்து ஒரே தண்ணி வந்து வெச்சிருந்தா அப்படினா வந்து அது வந்து ரொம்பவே சில்னஸா மாறிடும் அத குடிக்கும்போது வந்து பேட்ஸ்க்கு வந்து சீக்கிரமாவே டிசீஸ் வந்து அட்டாக் ஆகும் அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப கோல்டா இருக்கு அப்படினா வந்து ஹீட் பண்ணி அத நார்மல் टेंपरेचर கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் வந்து பேட்ஸோட ட்ரிங்கர்ல ஊத்தி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கு அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபுட் வந்து நல்லா ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டா வந்து கொடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது பேட்ஸ்க்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் தினையோடு சேர்த்து சீடு மிக்ஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரவுட்டில் வந்து கோதுமையை வந்து நல்லா முளைக்கட்டி வந்து கொடுக்கலாம் கோதுமை வந்து நல்லாவே ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் கீரை வகைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதினா கீரையை தவிர மீதி எல்லா கீரையுமே வந்து கொடுக்கலாம் முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பேட்ஸோட பாடியில் வந்து ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்டோரில் கேஜ் வச்சுருந்தாலும் அவுட்டோரில் கேஜ் வச்சுருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா சூரிய ஒளி படுற மாதிரியான இடத்துல வந்து கேஜை வைங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பேட்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் வந்து வெளியே எடுத்து வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த சில்னஸ் எல்லாம் ஃபுல்லாக போன பிற்பாடு தான் வந்து பேட்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ஸோட வாட்டரில் வந்து லைட்டாக வந்து மஞ்சள் தூள் வந்து கலந்து கொடுக்கலாம் அது வந்து நல்லாவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்